என் கல்யாணம் டாட்டின் அறிமுகப்படுத்துகிறது. வெறும் ஒரு ரூபாயில் வரன் தேடும் பாக்கியம். ஹலோ, வணக்கம். ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி நேரில் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசுறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்ங்கிறது ஒரு நல்ல தன்னம்பிக்கையோட இருக்கிறேன். ஸோ அதனால வந்து உங்க எல்லாரும் நேரில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 படம் ரிலீஸ் ஆகும் எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வர ஒரு படம் காடன், அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, அதுக்கப்புறம் மோகன்தாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து சில்கவர் பட்டி சிங்கம் டைரக்டரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றேன். அப்புறம் இன்டர்நேஷனல் 2, அது வந்து மேல ஸ்டார்ட் ஆகுது. ஜிவி படத்தோட டைரக்டரோட ஒரு கதை கேட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய படங்களோட பார்ட் 2 பேசிட்டு இருக்காங்க சில நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள். ப்ரொடக்ஷன்ல 3வது படம் வந்து பிளான் பண்ண போறேன். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் நடக்க போகுது. ஸோ ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன். ஸோ எல்லாரையும் சந்திச்சு நேரில் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இந்த வருஷம் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ண போகிறேன். ஸோ ஜுவாலா குட்டாவோட கல்யாணம் பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுது. தேதி இன்னும் டிசைட் பண்ணல. டிசைட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதுனால உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை. இன்னைக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து 826 நாள் ஆகுது, 826 டேஸ் ஆகுது ஸ்கிரீன்ல வந்து. ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருந்தும் தொடர்ந்து நியூஸ்ல இருந்தேன். 11 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் அது. ஸோ நியூஸ்க்கு காரணங்கள் வெவ்வேறா இருக்கலாம், பட் ஸ்டில் நியூஸ்ல இருந்தா அதுதான் முக்கியம். நீங்க எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். Whatever I am today, it is because of your respect. நீங்க பண்ண விமர்சனங்கள், நீங்க எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக், ஒவ்வொரு வாட்டியும் வந்து என் படத்தை பார்த்து என்கரேஜ் பண்றீங்க. ப்ரெஷ் ஷோஸ்ல மீட் பண்ணும்போதும் சரி, இன்டர்வியூஸ் எடுக்கும் போதும் சரி, எனக்கு தெரிஞ்சு என்னோட சக்சஸோட மிகப்பெரிய காரணம் நீங்க எல்லாரும். அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ப்ரொடக்ஷன்ல என் படங்களோட ஷோஸ் போடும்போது உங்க எல்லாரும் ஃபேமிலியோட தான் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கு தான் நான் அது பண்ணுவேன். அண்ட் மறுபடியும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோட நல்ல விஷயங்கள் என் கூட இருங்க, என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் என் கூட இருங்க. ஏன்னா டிவோர்ஸ் ஆகும்போது கூட யாருமே வந்து தப்பாக எதுவுமே எழுதலை, என்னை மதிச்சிங்க, என்னோட பர்சனல் லைஃப்பை மதிச்சிங்க. அண்ட் அது அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப உங்களாரையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம், நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், நான் அதை வந்து பதில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். And I think that's about it. So, நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் சார். உள்ள பேசலாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து கோர்ட்ல இருக்கு. ஸோ அதை பத்தி நிறைய டீட்டெயில் என்னால் சொல்ல முடியாது. என்னென்ன நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் நிறைய டீட்டெயில் சொல்ல உங்ககிட்ட ஒவ்வொரு பாயிண்ட் பண்ணி அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்லேருந்து ஒவ்வொரு பாயிண்டா நான் பிரிச்சு பேசி அதோட பதில் கொடுக்கலாம். அப்படி பண்ணேன்னா நான் 10 வருஷமா பழகிருக்கேன் அவரோட. நிறைய தப்பான விஷயம் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும், அப்புறம் அவருக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஒன்று ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இல்லை எங்கள் அப்பாவுக்கும் அந்த லேண்ட் ட்ரான்சாக்ஷனில் சம்மந்தமே கிடையாது, சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. ஒருத்தர் வந்து எங்கள் அப்பா காலில் விழுந்து நீங்கள் தான் எனக்கு கடவுள்னு சொன்ன ஒருத்தர் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி. எனக்கு எங்கள் அப்பாவும் என்னையும் 424 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவருக்கு. எங்கள் அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப வலியும் வேதனையோடு இருந்தார் அந்த லாக்டவுன் டைம் வேற. எங்கேயுமே நாங்கள் வெளியே போகல, அப்பா ஸ்பெஷலாக அப்பா அம்மா விடவே இல்லை. நான் அந்த டைமில் கோர்ட்டு கேஸுன்னு வக்கீலை போய் பார்க்கறது இதெல்லாம் வந்து அலைஞ்சார். பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு பையனும் வந்து என் பையனை பார்க்கும்போது நல்ல அப்பான்னு நான் தெரில, என் அப்பாவை பார்க்கும்போது நல்ல பையனை எனக்கு என் கண்ணுக்கு நானே தெரில. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த 2-3 மாதம். பட் ட்ரூத் டெஃபினெட்லி வில் கம் அவுட் சார். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு டீடைல்ஸ் அபவுட் இட். ஒன் டே எல்லாருக்கும் தெரியும் என்ன உண்மைங்கிறது. என்ன நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அது அவசியமே கிடையாது சார். சூரிய மூலமா நான் சம்பாரிச்சு வாழணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சிருக்கேன். எங்கள் அப்பா கூலி வேலை பார்த்து மாட முயற்சி படித்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு IPS ஆஃபீஸராக அவர் வாழ்க்கையில் பார்க்காததான் சூரியன் எங்களுக்கு கொடுக்க போறாரு.
சோ அது எனக்கு அந்த விதத்துல வந்து we don't need it, it is not necessary also. என்ன எனக்கே கஷ்டமா இருக்கு, யாரோ அவரை தப்பா கைட் பண்றாங்க, அதை முழுசா நம்பிட்டாரு அவரு. அது ஒருவாட்டி பேசியிருந்திருக்கலாம், இல்ல சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல இந்த மாதிரி பண்ண போறோம் ஏதாவது சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்திருக்கலாம். பட் அதான் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கு அதுல. நான் கதை எடுத்தேன்னா 5 வருஷம் முன்னாடி நடந்த கதை சார். அது 5 வருஷமே ஒருத்தர் சைலண்டா இருக்காருனாலே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நீங்களே வச்சு பாத்துக்கோங்க. சோ அதனால அது அதோட முடிச்சிடறேன். 4 வருஷம் லவ், 7 வருஷம் கல்யாணம். இதுக்கு மேல லவ் தேடி நான் போல. ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு என்ன சொல்றது சார், ஒரு ரிலேஷன்ஷிப்ல முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் நான் நினைக்கிறேன். அது அவங்க எனக்கு கொடுத்தாங்க. என்னோட ரொம்ப ஒரு லோவான ஃபேஸ்ல என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சனுங்கிறதுனால நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன். ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க, ரொம்ப பாசிட்டிவாக சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். சார் ஆல்ரெடி அவங்க வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் அகாடமி சார், ஜுவாலா குப்தா அகாடமி வந்து ஹரடில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவோட பிக்கஸ்ட் சார், 14 கோர்ட்ஸ் இருக்கு அதில். அண்ட் ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டி சார், வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி. ஸோ ஆல்ரெடி அவங்க பண்ணது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன ஒருத்தவங்க என் கரியரில் சப்போர்ட் பண்ண நினைக்கும் போது அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு எப்படி சார் அது? ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பையன், உங்கள் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது கோட்டுருப்புறத்தில் போலீஸ் இருக்காரு. என்ன பஞ்சாயத்து என்ன இந்த கோட்டுருப்புறத்தில் வீட்டில் ஏதோ சண்டை போட்டீங்க? இல்லை கம்ப்ளைண்ட் ஏன் மேலே இல்லை சார், கம்ப்ளைண்ட் ஹவுஸ் ஓனர் மேலே. சார் அதான் சார், நான் வந்து சினிமா பொசிஷனில் வரும்போது நிறைய விஷயம் மனசார பேசுகிறேன் சார். இன்னைக்கு நான் வந்து சினிமா உள்ள வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, வெளியே வந்து உங்கள் அப்பா போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடாது அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு. இல்லை சொன்னீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயம் வந்து வேற மாதிரி இரு ஆகிடும் அப்படின்னு. என்ன ஆகிடும் அப்படின்னு, நீங்கள் வந்து ஈஸியாக வரீங்க, நீங்கள் உழைக்கல, உங்கள் அப்பா தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாருன்னு ஒரு அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லுவார். நானும் உண்மையாக சார் 2-3 வருஷம்லாம் ட்ரை பண்ணேன் அதை வந்து மறைச்சி வைக்கிறதுக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நான் பெருமையாக மாற தட்டி சொல்கிறேன் சார், எங்கள் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரோட பையன் நான், நான் சினிமாவில் இருக்கிறேன். எங்கள் அப்பா எல்லா அப்பா மாதிரி தான் பையன் மேலே வரணுங்கிறதுக்காக பல பேரோட கால் பிடிச்சிருக்கிறாரு. அது எனக்கு தெரியும், அந்த பதவியில் இருந்தோம், எப்படியாவது பையன் வந்துடணுங்கிறது அது எந்த விதத்தில் தப்பு இல்லை. எப்படி ஒவ்வொரு அப்பாவும் தான் பசங்க நல்லா வரணுங்கிற ஆசைப்படுறாங்களோ அதே தான் எங்கள் அப்பாவும் ஆசைப்படுறாரு. பட் என்னன்னா சார், சின்ன வயசுலேருந்து எது பண்ணாலும் போலீஸ்கார பையன் போலீஸ்கார பையன் அவன் திமிர் ஜாஸ்தி. நான் வந்து படிக்கும்போது சார், 12th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிரிக்கெட் விளையாடுவேன் சார், புக்ஸ்லாம் என் கூட கொண்டு போயிடுவேன், ஸ்கூலில் அவ்வளோவா போக மாட்டேன். ஆனால் அவுட் ஆன உடனே சார் வந்து படிப்பேன், உட்காந்து படிப்பேன், எல்லா புக்ஸை படிப்பேன், எக்ஸாம்லாம் நல்லா மார்க் வாங்கணும்னு அப்பா சொல்லுவார். ஏன்னா நீ ஓகே வாங்கலன்னா அப்புறம் எனக்கு தான் கெட்ட பேர் அப்படின்ட்டு. ஸோ நான் நல்லா மார்க் வாங்கினேன் சார். ஆனாலும் என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருக்கோம் அதனால மார்க் வாங்குறான் அப்படின்னு சொல்லியிருப்பான், சொல்லிடுவாங்க சார் ஈஸியாக. இது பழகிருச்சு சின்ன வயசுலேருந்து. நான் கிரிக்கெட் விட்ட காரணமே அதுதான் சார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நல்ல ஃபார்ம் இருக்கும், பேட் ஃபார்ம் வரும், நம்ம ஒரு டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். எனக்கு வந்து பேட் ஃபார்ம் வரும்போது நான் நல்லா விளையாடும் போது அப்பா நாளை விளையாடுறேன் அப்பா நாளை விளையாடுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெக்ஸ் ஆகி கிரிக்கெட்டை விட்டேன். திருப்பி சினிமாவில் அதே தான் ஆரம்பிச்சது. இந்த வாட்டி நான் விட மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டேன் சார். நான் யாருங்கிறத நான் நின்று ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க என்னை பற்றி. அப்பனாலும் நடக்குதுன்னா எப்படி சார், 8 படம் அப்பனால சார் இட்டாமா, ராட்சசன் அப்பனால இட்டாமா, இல்லை வேலை வந்துடுற வளர்க்குற அப்பனால இட்டாமா? எங்கள் அப்பா என் ஒரு பையனை வந்து எனக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்காரு, சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா இன்னைக்கு இந்த இடத்துல வந்த காரணமே அப்பா காசு இல்லாத போது பல பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே விஷயங்கள் தான் எனக்கு சொல்லியிருக்காரு. முன்னாடி வந்து யாராவது ஹெல்ப்னு கேட்டு நின்னா உன்னால் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பாக பண்ணு. நீ எங்கேருந்து வந்த, எப்படி ஆரம்பிச்ச, யார் உனக்கு கை கொடுத்தாங்க, யார் உன் கூட இருந்தாங்க, அதை மட்டும் மறந்துடாத. யாருக்கும் துரோகம் பண்ண வேணாம், யாருக்கும் கெடுதல் பண்ண வேணாம், நல்லது மட்டும் பண்ணு. அவங்க உன்னை நேரம் வச்சிருக்காங்களோ வைக்கலனாலும் அதை பற்றி கவலை கிடையாது அப்படி சொல்லி தான் சார் வளர்த்துருக்காரு. ஸோ போலீஸ்கார பையனாக இருந்து வந்து பல வாழ்க்கையில் பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயமும் அப்படி தான் சார். ஏன் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, போலீஸ் வந்தாங்க நைட்டு, என்னோட டிஓபியோட பர்த்டே, எஃப்ஐஆர் வந்து 3 டேஸில் வந்து ரேப் அப் ஆக போகுது. சரி ரேப் அப் பார்ட்டி எதுக்கு, பர்த்டே வேறு இருக்குது, இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் தான் வந்தாங்க. மேலே போலீஸோட வந்துட்டார். அவர் வந்து போலீஸ் வந்து நான் கேட்டேன், என்னங்க தப்பு பண்ணுறேன்னு வந்து பாருங்க, ஏதாவது தப்பு பண்ணான்னு சொல்லுங்க, நானே சாரி கேட்டுக்கிறேன். போலீஸை வந்து பார்த்தாங்க, ஆமாம் எதுவுமே இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் 6 பேரோட இருக்கீங்க, அதில் என்ன தப்புன்ட்டு போயிட்டாங்க.
சார் இவர் இப்படி பண்றாரு, அவர் பண்றாருன்னா பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அவர் பயந்துட்டாரு அதுல, என்னமோ நான் வந்து இருந்தா அவரை பயிர போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் தான் இருக்கிறேன். அவர் அதுக்கு அடுத்த நாள் வந்தாரு, வந்து என்கிட்ட பேசினாரு. இப்ப நாங்க நல்லா பேசுறோம், சிரிச்சு பேசுறோம். நான் பயந்துட்டேன் சார், நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்க. இதே தான் சார், நான் ஒண்ணுமே பண்ணலைனாலும் ஐயோ இவங்க ஏதாவது பயிட போறோம், ஏதாவது பயிட போறோம். எங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டா சார், நிம்மதியா வாழ விடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லணும் ஆசைப்படுறேன். சார் ஆக்சுவலா அப்பா வந்து ஒரு போலீஸ்காரரா இருந்தப்ப ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பேர் எடுத்து நானும் பேப்பர் எல்லாம் படிச்சிருக்கேன். இப்போ உங்களால உங்க அப்பா பேர் தொடர்ந்து இத்தனை சம்பவங்களால இதுவருக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்கா, எப்படி ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா இருக்கு சார், எனக்கு கண்டிப்பா இருக்கு. அது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னன்னா என்னால அவருக்கு இப்படி ஒரு பேர் அப்படிங்கிறது. பட் அவருக்கும் தெரியும் சார், பையன் எப்படிப்பட்டவன் அவருக்கும் தெரியும். ஸோ அவர் சொல்லுவார், வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும், மனசுல எடுத்துக்காத. நீ நான் நிறைய பேர் வெளியே வந்து நினைக்கிறாங்க நான் உனக்கு பெரிய அட்வான்டேஜ், கடைசியில பார்த்தா நான் தான் உனக்கு டிஸ்அட்வான்டேஜ், அவரும் கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி கில்ட்டியான ஃபீலிங் வந்துருந்தா சார் இருக்கும். பட் அதான் சொல்றேன், நான் வந்து ப்ரௌடா சொல்றேன், நம்ம வெரி ப்ரௌட் சன் ஆஃப் அ வெரி ஆனஸ்ட் அண்ட் சின்சியர் ஆஃபீஸர். அப்பா யாருங்கிறது நீங்க தயவுசெய்து அவர் வேலை பார்த்து டிஸ்ட்ரிக்ட்ல போய் கேட்டீங்கன்னா தெரியும் சார். வேலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், திருச்சி 27 வருஷம் வந்து லா அண்ட் ஆர்டர்ல சர்வீஸ் பார்த்திருக்காரு சார் அவரு. அவர் யாருங்கிறது அங்க போய் விசாரிங்க, அவரு அவரை பத்தி கண்டிப்பா அவங்க எல்லாரும் தெரியும். நான் எல்லாம் கண்ணோட பாத்திருக்கேன் சார், அவர் எப்படி மனுஷன் ஒழிச்சிருக்காப்லன்னு. சோ அது நான் நிறைய சொல்லக்கூடாது, நான் அப்பாவே சொன்னது கிடையாது எங்கேயுமே. பட் ஸ்டில் அந்த கட்டாயத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க என்ன, அதனால நான் இன்னைக்கு ஓப்பனா பேசுறேன். சுனாமியில வேலை பார்த்தா சார், நாகப்பட்டினம் டிஐஜியா இருந்தாரு. இப்போ சென்னை ஃபிளட்ஸ் வரும்போது ஃபயர் அண்ட் சர்வீஸ் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்ல அப்பா தான் இருந்தாரு. ஸோ ஃபுல்லா நைட்டோட நைட்டா டெய்லி எவ்வளவு வேலை பார்த்தாருன்னு எனக்கு தெரியும். நிறைய இன்சிடென்ட் சார், இந்த பெரிய கோயில் தஞ்சாவூர்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்பவும் அப்பா அங்க டியூட்டியில இருந்தாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சார் நான் தான் பார்த்துருக்கேன், கண்ணால பார்த்துருக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் சன் ஆஃப் அ வெரி ப்ரவுட் ஃபாதர். அண்ட் ஐ ஹோப் இதுக்கப்புறம் ஐ ட்ரை டு நான் வந்து என்னமோ அவரை வந்து பெருமை சேர்க்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சில பேர் அதுக்கப்புறமும் இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க, அதை பத்தி எனக்கு அவ்வளவு. ஒரு வாட்டி நான் விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சேன், அதான் இந்த மாடலில் நான் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். இதுக்கப்புறமே யாராவது என்னை பத்தி இல்ல ஏதாவது தப்பா சொன்னாங்கன்னா பரவாயில்ல, நான் லைஃப் அப்படிதான் இருக்கும், யாரோ என்னன்னா பேசலாம். இந்த சிச்சுவேஷன்ல இந்த இடத்துல வந்து பார்த்தா தான் தெரியும் உண்மையான விஷயம் என்னங்கிறது. சார் இந்த கேள்வி எப்படி, இன்னொரு கேள்வி, ஆக்சுவலா அப்பா சர்வீஸ்ல இருந்தப்போ ஒரு கட்சி ஆட்சியில இருந்ததாகவும், அப்ப அப்பா அந்த கட்சிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததாகவும், நேர்மையான ஆபீஸ்ங்கிறது ஒரு பக்கம் இருந்ததாகவும், இப்ப ஆளும் தரப்ப அதுக்குதான் அப்பாவோட பையன் நீங்கிறனால உங்களை பழி வாங்குறதாகவும் கூட ஒரு செய்திகள் கவனிச்சு பாத்தீங்களா? அதை அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, அதான் சார், பாலிடிக்ஸுங்கிறது எல்லா இடத்துல இருக்கும், அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சரி, அப்பாவோட நான் வந்து அப்பாவோட லைஃபை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் தவிர்த்து, என் அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் என்னைக்குமே அவரோட வேலை வந்து வீட்டில் கொண்டு வர மாட்டார், கொண்டவே வர மாட்டார். அதனால என்கிட்ட வந்து ஹி ஹஸ் நெவர் டிஸ்கஸ்ட் எனி திங். ஸோ ஐ ஹாவ் நோ ஐடியா, நீங்கள் சொல்றது வந்து எனக்கு சத்தியமாக ஐடியாவே கிடையாது. அவரோட ஒர்க் ரீதியாக அவருக்கு என்ன பாலிடிக்ஸ், என்ன சுச்சுவேஷன், என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது சார். ஸோ அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணால் தப்பாக இருக்கும். இல்லை, அதான் என்னோட அவுட்டர் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் இதுக்குள்ளே படம் பண்ணேன்னா என்னால் வந்து பெருசாக லாஸ் வராமல் என்னால் வந்து ஒரு படத்தை நல்லபடியாக பண்ண முடியுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு 10 படம் ஆச்சு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன ஹெல்ப் பண்ணிச்சு ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. வேலை வந்துட வேலைக்கிற பெரிய ஹிட் அது. அதுக்கு ஒரு படம் நான் லாஸ் அடைஞ்சேன். அதுக்கப்புறம் என்னென்ன பெட்டராக புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கண்டென்ட் வெளியே பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராட்சஸ்லாம் வெளியே பண்ணேன், ஆனால் என்னோட கம்பெனி பார்த்தீங்கன்னா வேலை வந்துட்டு வளர்க்குறேன், கதை நாயகன், சில்கவர் பட்டிசிங்க, இந்த மாதிரி ஜாலியான படங்கள் தான் பண்ணேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரியலைஸ் ஆச்சு, ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம், நம்ம வெளியே பண்ணுற படங்களும் நம்ம கம்பெனியில் எடுத்து பண்ணலாமே நல்ல கதைகள். அதுக்கப்புறம் இப்போ வர படங்கள் தான் எஃப்ஐஆர், மோகன்தாஸ், எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட். ஏன்னா ராட்சசன் மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கிடைச்சது. ஸோ அப்போ நல்ல கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில தான் திரும்பி இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொன்னு, என்னோட கிரியேட்டிவ் திங்கிங், நான் சில விஷயங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்படுற சில விஷயங்கள் வந்து சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க வெளியே. ஸோ அதை நம்மளே எடுத்து பண்றது தான் ஒரே வழியா இருக்கு, டு ப்ரூவ் அதர்ஸ் அண்ட் ஆர்செல்ஸ் தட் என்னால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது. நானே எடுத்து அதை பண்ணி காமிச்சேன்னா 4 பேர் நம்புவாங்க சினிமாவில், அதனால தான் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். சார் மோகன் தாஸ்ங்கிறது காந்தியோட கதையா? இல்லை சார், இல்லை சார், இல்லை, அந்த கேரக்டர் நேம் சார். ஸோ அந்த கேரக்டர் நேம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதுனால அப்படி தோணுது, அது கிடையவே கிடையாது. இல்லை, நான் நினச்சேன் இப்போ பேர் கெட்டு போயிருக்கேன், சரி காந்தி மாதிரி ஒரு கதையை எடுத்தால் பேர் சரியாகிடும். இல்லை சார், அதோட கான்செப்ட் என்னென்ன சார், மோகன்தாஸ் பேர் வச்சிருக்கிறதான் காந்தி கிடையாதுங்கிறது தான் கான்செப்ட்.
சார் அப்புறம் இன்னொரு கேள்வி சார், ஆக்சுவலாக இந்த ஜோவில் அவங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தப்போ உங்களுக்குள்ள ஒரு லவ் இருந்தது தகவல் இருக்குது, அப்போ உங்களுக்கு தெரியுமாங்க? இல்லை இல்லை சார், நான் ஜோவலாக பார்த்ததே வந்து என் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் சார், அந்த டைமில் தான் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கமே கிடையாது சார். என்னென்ன மறுபடியும் சொல்கிறேன், லவ்ங்கிறது இல்லவே இல்லை சார், இங்கே முடிஞ்சிருச்சு, அந்த கதையை முடிஞ்சிருச்சு. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் எனக்கு இப்போ மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். நீங்களும் ஜோலாவும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் நடிக்கிறதுக்கு பிளான் இருக்கா? இல்லை சார், இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்கல. பட் அவங்களோட கதை ஒரு நாள் சொன்னாங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வாட் ஆர் ஷி ஃபேஸ்ட், என்ன கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி அதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிச்சாங்கங்கிறத பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார் கதை. அது கேட்கும்போது நான் சொன்னேன், இது கண்டிப்பாக சூப்பரான ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்ட்டு. யாருக்குமே படம் பண்ணாது, ப்ரொடியூஸ் பண்ண வேணாமே பண்ணுறேன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இருக்கான்னு யோசி அப்படின்னா, சரி போக போக வரும் அப்படின்னு சொன்னேன். பட் நான் கண்டிப்பாக சார் ஃபியூச்சரில் நான் வந்து நடிக்கிறேனா இல்லைன்னு தெரியல, பட் அவங்களோட கதை வந்து ஒரு படமாக மாற்றுறதுக்கு சூப்பரான ஒரு மெட்டீரியல் இருக்குது சார். சார் கார்டன்ல வந்து எனக்கு கதை சொல்ல வர விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சது சார். என்னைக்குமே நான் என்ன நினைப்பேன் சார், சினிமா இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள் டு அன் எக்ஸ்டென்ட். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன், சினிமா பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கிறது நான் நம்புவேன். அதனால வந்து நம்ம எல்லா சினிமாவில் ஏதாவது சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சினிமா எண்ட் ஆஃப் த டே என்டர்டெயின்மெண்ட். பட் எங்கேயாவது ஏதாவது நல்ல விஷயம் சொல்ற ஒரு கதை கிடைச்சதுன்னா அதை விட்டுக்கூடாதுன்னு நான் எப்பவுமே ஆசைப்படுவேன் சார். ஸோ இப்போ முண்டாசப்பட்டு கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு மேபி ஒரு ஜாலியான படமாக தெரியலாம், எனக்கு அது எப்படிங்க சார், மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு படம் அது. ஸோ மூட நம்பிக்கைகள் நம்ம வந்து அவ்வளோ டீப்பாக நினைக்கக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது சொல்கிற ஒரு படம் அது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன மெசேஜ் கூட இருந்ததுன்னா அதை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அந்த விதத்தில் வந்து கார்டனில் வந்து ஃபாரஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ இக்கோலஜிக்கல் பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்போது, ஒரு கோவிடுங்கிற ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகும்போது அது எதனால வருதுன்னு பல தியரிஸ் இருக்கு, கிளைமேட்டிக் சேஞ்ச் அது இதுன்ட்டு. இட்ஸ் ஆல் ரிலேட்டட் அண்ட் இன்டர்கனெக்டட். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் ஆர் டு திஸ் டு ஹியூமனிட்டிங்கிறது நான் இந்த கதை மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதை கேட்கும்போது ஒரு கதை நிறைய பேருக்கு சேரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் மல்டி ஸ்டாரர். இட்ஸ் அபவுட் ராங்லி அக்யூஸ்ட், ஒரு தப்பான ஒரு முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீம் பையனை வந்து தப்பா அக்யூஸ் பண்ண ஒரு 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 கதை சார். ஆமாம், தப்பா ஒரு விஷயத்துல வந்து மாட்டிப்பான் அப்படிங்கிற, அதுக்கப்புறம் என்ன நடக்குது நிறைய டீடைல்ஸ் சொல்ல முடியாது சார் அதை பத்தி. ஏன்னா அது வந்து ட்ரெய்லர்லாம் வரும்போது சாரி சுமார் இப்போ சொல்றேன், ட்ரெய்லர் பார்க்க பிசன் ஆயிடும். ஸோ இட்ஸ் அபவுட் ராங்லி அக்யூஸ்ட் முஸ்லீம் பாய் சார். சார் கண்டென்ட் நல்லா இருந்தால் தியேட்டருக்கு வரணும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் சார். ஸோ சில படங்கள் சமீபத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, பட் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வரணுங்க சார். ஏன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி படம்னா பயங்கர பூம் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நிறைய படங்கள் பெரிய ஹிட்டு சார் தெலுங்குல. அதே மாதிரி தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு எல்லோரும் வந்து படம் பார்த்தாங்க. ஸோ இங்கே எல்லாருமே ஒரு நம்பிக்கை என்னென்ன சார், இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகலாம்னா கண்டிப்பாக மக்கள் வந்து பார்ப்பாங்கன்னு நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். என்னன்னு நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, நல்ல விமர்சனம் உண்மையாக இங்கே எல்லாருக்கும் படம் பிடிச்சதுன்னா நீங்கள் எல்லாரும் நல்ல விமர்சனம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க சார். அப்புறம் ரெண்டாம் பாக கதைகள் எது எது பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட் நாளை 2 சார், அதுக்கப்புறம் ராட்சசன் 2 லைன் வச்சிருக்காரு சார், பட் கொஞ்சம் டைம் ஆகும் அவர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கதைகள் பேசிகிட்டு இருக்கேன் சார், அது ஒன்ஸ் பிடிச்சதுன்னா அது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இந்த ரெண்டு படங்களோட பார்ட் 2 தான் சார். வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆணோட நடிக்கிற வாய்ப்பு வந்து யாருக்கும் டக்குன்னு அமையாது. எனக்கு காடுகளை பார்த்தா கொஞ்சம் பயம், மிருகங்களை பார்த்தா கொஞ்சம் பயம், எப்பவுமே சேலஞ்சா எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார், எனக்கு சீனா ரொம்ப பயம், அதனால நான் நீர் பறவை படம் கேட்டோன்னு படம் பண்ணேன். இந்த பயத்தை வந்து நம்ம சேலஞ்சா எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதுதான், இதெல்லாம் வந்து இதுதான் சினிமாவோட சுவாரஸ்யம் சார். ஒரு ஆக்டரா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க நார்மல் லைஃப்ல என்னால பண்ணவே முடியாது, பட் அது வந்து சினிமா மூலியமா நான் வந்து அதை பண்றேன். ஸோ அந்த மாதிரி தான் இது, இது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. நான் இது பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை பயங்கரமா வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஐ சோஸ் திஸ் ஃபில். எல்லா விதமான ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்கும் என் கேரக்டருக்கு, லவ், சாங், இமோஷனு, நெகட்டிவ் ஷேடும் இருக்கும். ஒரு ஒரு பயங்கர ஒரு வெரைட்டி ஆஃப் இமோஷன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் தான் சார் கடவுள. அப்புறம் காதல் தோல்வியை பற்றி சொன்னீங்க நீங்கள், உங்களுக்கு லைஃப்பில் காதல் தோல்வி, இனிமேல் காதலை பற்றி நினைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. பட் ஜென்ரலாகவே அந்த மாதிரி தானே படங்கள் கூட காதல் படங்கள்லாம் நடிக்க மாட்டீங்களா இனிமேல் நீங்கள்? சரி, இது நான் அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி பண்ணவே இல்லை. ஸோ அதுவும் ஆசை இருக்குது, கண்டிப்பாக அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணுங்கிறது.
பட் இன்னும் கரெக்டான கதை அமையல சார் உனக்கு. ஏன்னா லவ் ஸ்டோரி எடுத்து பார்த்தனா சார் ஒரு சிங்கிள் விஷயமா தான் இருக்கும், வெறும் லவ் வச்சு தான் வந்து அந்த படமே டிராவல் ஆகும். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார், அது தப்பாயிடும். ஸோ நான் அந்த மாதிரி கதைகள் கேட்டால் பயப்படுவேன், இதுல என்ன இருக்கு, வெறும் லவ் இருக்கு, இதை வச்சு நம்ம என்ன எவ்வளவு தூரம் வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன். பட் அந்த மாதிரி படம் பண்ணணும்னு லைஃப்ல ஆசை இருக்கு, ஏன்னா அது ஒரு வெரைட்டி ஆஃப் கலர் கிடைக்கும் ஒரு ஆக்டருக்கு. எதுவுமே வந்து பண்ண மாட்டேன்னு கிடையாது சார், எல்லா வெரைட்டியும் ஒரு ஆக்டர் பண்ணாதான் சார் அவனால சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். எண்ட் ஆஃப் த டே சார் நான் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸுங்கிறது எனக்கு மேட்டர் கிடையாது, எனக்கு வந்து எந்த மாதிரி படங்கள் பண்றீங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு 10 வருஷம் கழிச்சு என் பையன் வளரும் போது அவன் ஒரு முண்டாசு படி பார்ப்பான், ஒரு வெண்ணிலா கப்புக்குள்ளேயே எடுத்து பார்ப்பான், அவன் வந்து ஒரு இன்டர்நெட் நாளை பார்ப்பான், ஒரு நீர் தரவை பார்ப்பான், பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும்னு சொல்லுவான். அதுதான் நான் அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ நான் எண்ட் ஆஃப் த கரியர்ல ஒரு 30 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த 20 படம் வந்து எல்லாரும் எப்பவுமே பார்க்கலாம், வாழ்க்கை பூரா எப்போ எந்த டைம்ல வேணா பார்க்கலாம் அப்படின்னு அதுதான் நான் என்னோட சக்சஸாக பார்க்குறேன் சார். ஏன்னா என்னோட 8 ஃபிலிம்ஸ் ஆர் 9 ஃபிலிம்ஸ் top 20 movies ஆஃப் தமிழ் சினிமா எவ்ரி இயர், அந்த படங்கள் ரிலீஸ் ஆன இயர் வந்து top 20 movies இருக்கு. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சார். நான் அப்படி தான் கதைகளை செலக்ட் பண்ணுறேன் சார். இல்ல சார், 8 வருஷம் ஆச்சு சார், அவங்க வரவே இல்லை சார் என் பக்கம். சார் அது ஒரு சிப் குழந்தை நடிச்சிருக்கு சார், இப்போ 8 வருஷம் கழிச்சு அதை கூட எப்படி சார் நடிக்க முடியும் எனக்கு ஒன்றும் புரியல சார். 8 வருஷமா எங்க போனாங்கன்னே தெரியல சார். 8 வருஷம் கழிச்சு ப்ரொடியூசர் திடீர்னு அப்பியர் ஆகி சுரேஷ் மூலமா கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த படம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. நோ ப்ராப்ளம், ஒரு 15 டேஸ் பேலன்ஸ் இருக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை 15 டேஸ் நல்ல 3 டேஸ் தான் சார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே புரியல சார், 3 டேஸ் இப்படி 15 டேஸ் போர்ஷன் எப்படி 3 டேஸாக மாறும், இல்லை சூரியோட போர்ஷன்ஸ் இருக்குது அதை கட் பண்ணிட்டோம், ஏன் சார் கட் பண்ணீங்க, நான் நடிக்கிறேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் என்னென்னா இப்போ சமீபத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த கமிட்மெண்ட்ஸ் நான் முடிச்சுட்டு அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் சார். இல்லை இல்லை 3 டேஸ் தான் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னா நான் சொன்னேன், இல்லை சார் 8 வருஷமாக நீங்கள் ஆளாக காணும், எனக்கு அட்லீஸ்ட் 8 மாதம் வச்சு கொடுக்கணும் இல்லை சார், அட்லீஸ்ட் நான் என்னோட படங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என் மேலே வந்து நிறைய பேர் பணம் போடுறாங்க, இப்போ இன்டர்நெட்னால இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த ப்ரொடியூசர் ரெடியாக இருக்கிறாரு, அதை விட்டுட்டு எப்படி சார் நான் இங்கே வர முடியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் என்ன கான்டாக்ட் பண்ணல சார், இதுதான் நடந்திருக்கு அதில். இல்லை இல்லை சார், நேரம் வந்து கிட்ட நேரம் வரும், அதுக்கப்புறம் அது திருப்பி மாறோங்கிறது தான் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். பேரில் ஒன்றும் இல்லை சார், எனக்கு வந்து பழைய பேர் விஷால், சினிமாவுக்கு வரும்போது விஷ்ணுன்னு மாற்றினேன், திருப்பி என்னோடய பழைய பேரை மிஸ் பண்ணுறேங்கிறதுக்காக பழைய பேரை சேர்த்தேன் விஷ்ணு விஷால்னு. எனக்கு அது பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு 5 படம் 6 படம் தொடர்ந்து ஹிட் ஆச்சு சார், அதனால் அதை மாற்ற வேண்டிய எனக்கு தோணவே இல்லை. என்ன ஒன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், 3 வருஷமாக என்னோடய ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவான பர்சனல் லெவல் சொல்கிறேன், நான் ஒரு லெட்டர் போட்டிருந்தேன் நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பர்சனல் லெவல் 3 இயர்ஸ் கொஞ்சம் டவுனில் தான் இருந்தேன் மைண்ட் செட்டாக. பட் அந்த 3 இயர்ஸ் டைமில் தான் சார் ராட்சசன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்கேன், அது வந்து மிகப்பெரிய ஹிட் எனக்கு. ஸோ டவுனில் இருக்கும்போது நான் ராட்சசன் மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்னால் எவ்வளோ சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும், நான் ஸ்ட்ராங்காக இருந்தா மென்டலி அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பேர் மாற்றுறதுல ஒன்றும் இல்லை சார், என்னோட மைண்ட் செட்டை தான் மாற்றணுங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் நல்ல ஞாபகம் சார், ராட்சசனோட ஷூட்டிங்கில் தான் வைஃப் வீட்டை விட்டு கிளம்புனாங்க, அடுத்த நாள் காலையில் ஷூட்டு சார் 7 மணிக்கு, அன்னைக்கு ப்ரீவியஸ் நைட் தான் கிளம்புனேன், நான் அடுத்த நாள் போய் ஷூட் பண்ணேன். இங்கே ராட்சசனோட இபி உட்காந்துருக்காரு, அவங்களுக்கு வந்து 25 நாள் ஷூட் தொடர்ந்து போயிட்டுருக்கு, அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் லைஃப்பில் நடந்திருக்குங்க. ஆனால் டெய்லி போய் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நடிச்சு கொடுத்து தான், அதுக்கப்புறம் தான் 1 மாதத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே தெரிஞ்சது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயே நான் வந்து தொடர்ந்து ஷூட்டிங் போனேன், என் தொழிலுக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்கணும்னு நான் கொடுத்தேன், அதுதான் ராட்சசனோட சக்சஸோட காரணம். ஸோ அதுதான் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா பேரில் ஒன்றும் இல்லை மைண்ட் செட் தான் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். தோற்றத்தை மாற்றி தன்னுடைய கேரக்டருக்காகவும் நடித்தாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் 6 பேக் வச்சிருக்கேன் சார், இதுக்கு மேலே என்ன பண்ண எனக்கு தெரியல, எப்பயர் படத்துக்காக கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கேன் சார். என்ன ஒன்று சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி வந்தேன்னு சார் சினிமாவில், ஒரு நீச்சலே தெரியாத ஒருத்தனை கடலில் தூக்கி போட்டிங்கன்னா என்ன சார் ஃபஸ்ட்டு அவன் பண்ணுவான், ஃபஸ்ட்டு வந்து சர்வைவ் பண்ணுறதை தான் ட்ரை பண்ணுவான். நான் இவ்வளோ நாள் அதான் சார் பண்ணிகிட்டு இருந்தேன், ராட்சசனை போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் நீ வந்து முழுங்க மாட்டேன் இந்த கடலில், சினிமாங்கிறது ஒரு கடல் மாதிரி எனக்கு, உனக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது ஆனால் நீ எப்படியோ சர்வை பண்ணிட்ட, இதுக்கு மேலே நீ நீச்சல் அடிக்கணும், இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன், இனிமேல் நான் நீச்சல் அடிப்பேன் சார். Giving such a huge blockbuster like Ratchashan, do you think you have reached to that level like A-lister of stars? அது பற்றி நிறைய வாட்டி வருத்தப்பட்டிருக்கீங்க, அவ்வளோ பெரிய ஹிட் அது, அந்த லெவலுக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? விஷ்ணு விஷால்னா ஏலிஸ்டர் ஸ்டாரில் இருக்கான்னு
அதான் மிகப்பெரிய ஹிட்டு. பட் அதுக்கப்புறம் எனக்கு 9 படம் ட்ராப் ஆச்சு, 9 ஃபிலிம்ஸ். யாராவது நம்புவீங்களாங்க, 9 ஃபிலிம்ஸ். என்னால் இன்னும் இன்னும் சொல்ல முடியும் யார் யார் ப்ரொடக்ஷன் யார் யார் டைரக்டர்னு சொல்ல முடியும். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் அதுக்காக இங்கே வரல. நான் எந்த நெகட்டிவான விஷயங்கள் பேசுறதுக்காக வரல. ஏன்னா நிறைய பேரை சொல்லலாம், நிறைய ஏன் நடந்தது சொல்லலாம். 9 ஃபிலிம்ஸ் ட்ராப் ஆகும்போது ஒரு மனுஷனோட மனநிலை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இட் வாஸ் வெரி சேட், இட் வாஸ் வெரி டிஸ்ஹார்ட்டனிங். வலி, ஒரு பயங்கர வலி இருந்தது மனசுக்குள்ளே. நான் வந்து இவ்வளோத்தையும் பண்ணியும் வந்து 9 படம் ட்ராப் ஆகுதுன்னா இனிமேல் நான் என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த டவுனுக்கு போனேன், அதுலேருந்து ஏஞ்சி தான் மறுபடியும் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ எஃப்ஐஆர், மோகன்தாஸ் இப்போ லைன் அப் கேட்டீங்க, அதனால நான் ப்ரொடக்ஷனே பண்ண ஆரம்பித்தேன். இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்து என்னை வந்து இப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா கதைகள் வருது, வராமலாம் இல்லை, நிறைய வருது. இவங்களை அங்கேயே வச்சுக்கணுங்கிற மாதிரியே வருது. நான் வந்து வளரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்ன இல்லை, இது இந்த பிராக்கெட்டுக்குள்ளேயே நீங்கள் படம் பண்ணுங்க, இப்படியே நீங்கள் படம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வருது. ஸோ அது ஒரே மாதிரி படம் பண்ணுறதுக்கு நான் சினிமாவுக்கு வரல. நான் வந்து நிறைய வித்தியாசமான கதைகள் பண்ணணும், வித்தியாசமான விஷயங்கள் சொல்லணும், அதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால நானே சில விஷயங்கள் எடுத்து பண்ணி ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா அவங்க வருவாங்க, அது வந்து நான் நம்புகிறேன். ஸோ நானே எடுத்து ப்ரூவ் பண்ணுறேங்கிறது தான் இப்போ படம் பண்ணிகிட்டு இருக்கேன். சினிமா இன்னும் மீளவே இல்லை, இன்னும் தியேட்டரில் கூட்டம் கம்மியாக இருக்குது, ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்குது. ஹீரோ வந்து சம்பளம் குறைக்கணும்னு எல்லாம் சொல்கிறாங்க, சிலவங்க குறைச்சிருக்காங்க. உங்கள் கருத்து என்ன சார்? நான் ரெடி சார் குறைக்கிறதுக்கு, நான் குறைச்சிருக்கேன். அங்கே திருப்பியும் சொல்லுவேன், அவர் உட்காந்துக்கார் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர், நான் வந்து ராட்சசில் எவ்வளோ சம்பளம் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நான் சொல்லான்னா 60 லட்சரூபா குறைச்சிருக்கேன் சார், 60 லட்சரூபா ராட்சசன் நடிக்கும் போது நான் குறைச்சிருக்கேன். இது வெளியே அதான் சார், நான் பண்ண நல்ல விஷயங்கள் வெளியே யாருமே சொல்ல மாட்டேங்கிறேன். எனக்கும் சொல்கிறதுக்கோ கூச்சமாக இருக்கும். நான் எது எதுக்கு சார் போய் 4 இடத்துல போய் நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லணும்? ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன் சார். நான் நிறைய ப்ரொடியூசர் சார்ந்து, நானும் ஒரு ப்ரொடியூசர், எனக்கு கஷ்டம் தெரியும், பிரச்சனை தெரியும், எனக்கு மார்க்கெட் தெரியும், என்ன பிஸ்னஸ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ ஓரளவுக்கு அந்த அறிவு கடவுள் புண்ணியத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு, அந்த அறிவும் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு MBA படித்து வந்தவன், எனக்கு ஓரளவுக்கு தெரியும் மார்க்கெட்டிங்னா என்ன, சேலில் என்ன, என்ன ஃபண்ட்ஸ் வருது உள்ள, ஓரளவுக்கு நமக்கு புரியும். அதனால் நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். மற்றவங்க பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆள் கிடையாது. எல்லாரோட இண்டிவிஜுவல் டிசிஷன். சில பேர் சம்பளம் கம்மி பண்ணலனாலும் அவங்களுக்கு படம் கிடச்சிட்டு தான் இருக்குது. சில பேர் கம்மி பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் படம் கிடைக்கல. ஸோ இது வந்து ஒரு மாயஜாலம் மாதிரி தான் சார் இது. சார், பிரபு சாலமன் சார் கூட ஒர்க் பண்ணது எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? யார் சார் கேட்குறது எனக்கு தெரிய மாட்டேங்குது யாருக்கு. ஆ, அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஒரு செம்ம டெடிக்கேட்டடாக, ஒரு பேஷனேட்டான ஒரு ஆள் சார். என்ன கொஞ்சம் நிறைய ரிஸ்க் எடுக்க சொல்லுவார். சில ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப மாறி இருந்தது பண்ணும்போது, ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருந்தது அந்த ஷார்ட்ஸில். பட் நேச்சுரலாக அவர் பண்ணணும்னு ஆசைப்படுவார். வெரி வெரி பேஷனட் ஃபில்ம் மேக்கர் சார். அந்த பேஷன் வந்து உங்களுக்கு படம் பார்க்கும் போது தெரியும் சார் கண்டிப்பாக. ரொம்ப நடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவார்னு சொல்கிறாங்களே, உண்மையா? ரொம்ப நடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நடிக்கிறது தான் நம்ம வேலை இல்லை. டேரக்டர் ஆசைப்படுற மாதிரியே என்னால் கொடுக்க முடியலன்னா நாளைக்கு ஆடியன்ஸ் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்? ஸோ ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை ஃபஸ்ட்டு பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அதனால் ஐ எம் ரெடி டு டூ ஆஸ் மெனி டேக்ஸ் அஸ் பாசிபிள் சார். அது வந்து நான் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன், பாருங்கள் அது உங்களுக்கு ஓகேயா இல்லையான்னு. ஸ்விக்கி மாதிரி பார்க்குறேன், ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி பார்க்குறேன் சார். இப்போ ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், கரெக்டாக சார். அதே சாப்பாடு இன்றைக்கி நம்மளால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வைக்க முடியும். ஆனாலும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இன்னும் காலியாகல, அது போயிட்டு தான் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் இன்றைக்கி கூட நீங்கள் போய் ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கும் போய் ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எப்படி ஆகும் அப்படிங்கிறதுனா, யார் வீட்டில் உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அது ஓடிடியில் பார்த்துருவாங்க. யாராவது இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்காக வெளியே போய் நம்ம தேட்டரோட ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினச்சாங்க, அவங்க ஃபேமிலியோட தேட்டருக்கு போய் பார்க்க போகிறாங்க. இப்படி தான் இந்த சேஞ்சை நான் பார்க்குறேன் சார். அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது சார் போக போக. பட் நான் பர்சனலாக என்ன கேட்டீங்கன்னா சார், நான் வந்து சினிமாவுக்கு வந்தது அப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் படங்கள் தேட்டரில் பார்த்து தான், அந்த கைத்தட்டு அந்த விசில். அதுக்கு தான் சார் நான் எஃப்ஐஆர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட் கையில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடலாம்னு தோணிடும், அது ஓடிடியோ தேட்டரோ. பட் எனக்கு தேட்டரில் பண்ணோம்னு ஆசை சார் பயங்கரம். ஸோ ஆஸ் என்னோட சத்துக்கு எவ்வளோ நாள் என்னால் கையில் பிடிச்ச தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வைக்க முடியுமோ நான் வைப்பேன். சப்போஸ் நாளைக்கு ரொம்ப பேட் சுச்சுவேஷன் வந்தது, எனக்கு வேறு வழியே இல்லை, அப்படி ஓடிடியில் தான் போனோன்னா ஓடிடியில் போவேன். பட் எனக்கு ஆசை என்னென்னா தேட்டரில் உட்காந்து அந்த கைத்தட்டு அந்த விசில்,
இன்னும் என்னோட என்ட்ரியில எனக்கு அது கிடைக்கல, என்னோட படங்கள் அது இருக்கு. அந்த என்ட்ரியில கிடைக்கிற வரைக்கும் ஆச்சு நான் தியேட்டர்ல தொடர்ந்து படம் ரிலீஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறமா அதை பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஓடிடி போகணும்னு தோணவே தோணாது. பட் சேஞ்சஸ் இன்னவிட்டபிள் சார், அது வந்து சேஞ்சஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோமோ நம்ம தயார்படுத்தி போயிட்டே இருக்கணும் சார். எனக்கு தெரியல சார் அது என்னன்னு, இன்னும் கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆசனா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்தாலும் எனக்கு சொல்லுங்க, எனக்கே புரியல இன்னும் அது என்னன்றது சார். இப்பதான் வந்து படங்கள் சரியா ஓடுறது இல்லை அப்படிங்கறதுனால சம்பளத்தை குறைக்கிறத பத்தி பேசுறாங்க. ஆனா ராட்சசன் டைம்ல நீங்க 60 லட்சம் ரூபா குறைச்சேன் அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன காரணம் சார்? ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார், மைண்டில் ஒரு பட்ஜெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் பிளான் பண்ணுறாங்க, இந்த கதைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ஓவராலாக ஒரு பிளானிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில காரணங்கள்னால அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். பட்ஜெட்ஸ் வந்து இப்போ ஒரு சீன் எடுக்கிறோமே, இந்த சீனுக்கு நான் 20 பேர் தான் தேவைப்படுவாங்கன்னு நினச்சாங்கன்னா ஒரு 40-50 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்க டைமில் மாறலாம். இதனால் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு சார். ஸோ கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எனக்கே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ். ஆனால் தப்புன்னு பார்த்தீங்கன்னா யாரோட தப்பும் கிடையாது. இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான படம். ஸோ எனக்கு தெரியும் டைரக்டரும் சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்கார், ப்ரொடியூசருக்கும் அது தெரியும். ஸோ அவருக்கு பேர்டன் வரக்கூடாது, ஒரு ப்ரொடியூஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு பேர்டன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார் நான் அந்த டைமில் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா படம் பெரிய ஹிட் ஆகும், என் பட்ஜெட்னால ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா சார் எண்ட் ஆஃப் த டே அவன் தான் சார் எனக்கு வேலை கொடுக்குறாரு, ஒரு ப்ரொடியூசர் தான் சார் எனக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரொடியூசர் இருந்தால் தான் சார் எனக்கே வேலை கிடைக்கும். ஸோ அந்த ப்ரொடியூசர் அழியக்கூடாது, என்னால் என்ன பண்ண முடியும் அவங்களுக்காக நான் பண்ணுவோங்கிறது தான் சார் அது பண்ணேன். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.